சேனலுக்கு நீங்கள் புதிய நபர்னா புதிய புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1924 ஐக்கிய அமெரிக்காவின் டொமினிக்க குடியரசு மீதான ஆக்கிரமிப்பு 8 ஆண்டுகளுக்கு பின்பு முடிவுக்கு வந்தது. 1977 எல்விஸ் பிரெஸ்லி தனது கடைசி இசை நிகழ்ச்சியை இந்தோனேசியாவில் நடத்தினார். 1991 யுகோஸ்லாவியா மக்கள் இராணுவம் ஸ்லோவேனியா மீது 10 நாள் போரை தொடங்கியது. 2012 கொலராடோவில் பரவிய தீயினால் 347 வீடுகள் எரிந்து சாம்பலாயின, இருவர் உயிரிழந்தனர். 2015 அமெரிக்க உச்சநீதிமன்றம் 14வது சட்ட திருத்தத்தின்படி ஒருபால் இணையரின் திருமணம் உரிமை உள்ளதென தீர்ப்பு வழங்கியது.